எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கான ஆதரவே, எங்களுக்கான சப்போர்ட். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. 1984ஆம் வருடம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவே நம்மோட சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருந்தது. கொடியேத்தி குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ் கொடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தது. இதே நாள் அன்னைக்கு வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியான கேமரூன்ல இருக்க ஒரு சின்ன கிராமமே துயரத்துல மூழ்கி இருந்தது. அப்படி என்னடா சம்பவம் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கேமரூனோட வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல இருக்க ஒரு ஏரி தான் லேக் மனோன். இந்த ஏரிக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துல வாழ்ந்த ஒரு 53 வயது முதியவர் என்ன செய்யறாரு, அந்த கிராமத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்காரு. அப்ப அவர் பார்த்த சம்பவம் என்னன்னா, ஒரு ட்ரக் நடு ரோட்ல யாருமே இல்லாம அனாதையா நின்னுட்டு இருக்கு. அந்த ட்ரக் கிட்ட அந்த முதியவர் போகும்போது தான் தெரிஞ்சது, அந்த ட்ரக்கை ஓட்டிட்டு வந்த நபர் அந்த ட்ரக் பக்கத்திலேயே சரிஞ்சு விழுந்து கிடக்குறாரு. அது யாருன்னு கிட்ட போய் பார்த்தா அது வேற யாரும் இல்ல, லேக் மனோன் பக்கத்துல ஒரு கிராமம் இருக்குன்னு சொன்னல, அந்த கிராமத்தோட பிரீஸ்ட் தான், பூசாரி தான். உடனே இந்த முதியவர் என்ன செய்யறாருன்னா, அந்த பூசாரியை எழுப்ப ட்ரை பண்றாரு. அப்பதான் அவருக்கே தெரியுது அந்த பூசாரியோட உடல்ல உயிர் இல்லைன்னு. உடனே கிராமத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சாரு அந்த முதியவர். இந்த முதியவர் எந்த ஐடியால கிராமத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சார்னா, கிராமத்துல இருந்து யாரையாவது கூட்டிட்டு வந்து இந்த பூசாரிய காப்பாத்திடலான்ற ஐடியால கிராமத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சாரு. அப்ப அவர் வழியில பார்த்தது என்னன்னா, இதே மாதிரி வேற சில வாகனங்களும் நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கு. அந்த வாகனத்தை ஓட்டின மக்கள் எல்லாம் அந்த வாகனத்துக்குள்ளேயே இறந்து கிடக்குறாங்க. இந்த முதியவருக்கு ஒண்ணுமே புரியல, சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னதான் பயம் இருந்தாலும் தொடர்ந்து அந்த கிராமத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சாரு அந்த முதியவர். இந்த முதியவர் போற வழியில ஆடு மாடுன்னு எல்லா உயிரினங்களும் செத்து அடிஞ்சு கிடக்குது. இந்த முதியவர் தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்காரு. கடைசியா எதிர்க்க ஒரு நபரை பாக்குறாரு. எப்படியோ ஒரு வழியா உயிரோட ஒரு மனுஷனை பார்த்துட்டோமேன்ற சந்தோஷத்துல அந்த முதியவர் அந்த மனிதன் கிட்ட பேச போறாரு. அந்த மனிதன் கிட்ட போற நேரத்துல இந்த முதியவரும் சரிஞ்சு மண்ல விழுறாரு. அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போறாரு. ஹிண்டன்பர்கோட ரிப்போர்ட் ரிலீஸ் ஆன பிறகுதான் அதானியோட ஷேர்ஸ் தரமட்ட லெவலுக்கு போச்சு, மரண அடி வாங்குச்சு. அதானி நல்லவர்னு நான் சொல்ல வரல, அதானி ஃப்ராட் பண்ணியிருக்கலாம், அதன் மூலமா அவருக்கு எக்கச்சக்க லாபம் வந்திருக்கலாம். ஆனா அதானி அடிக்கிறதுனால ஹிண்டன்பர்க்கு என்ன லாபம்? ஹிண்டன்பர்க் எதற்காக தொடர்ந்து ஃப்ராட் செய்யற கம்பெனிஸை பத்தி வெளியே ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றாங்க. இந்த ரிசர்ச் எல்லாம் அவங்க பண்றதுக்கு பல நாடுகள் டிராவல் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஃபண்ட் அவங்களுக்கு எப்படி வருது, அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? இன்ஃபேக்ட் அதானியோட பாக்கெட்ல இருந்து காலி ஆகிற ஒவ்வொரு பைசாவும் ஹிண்டன்பர்கோட பாக்கெட்டுக்கு தான் போயிட்டு இருக்கு. நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு ஹிண்டன்பர்க் அதானியை வீழ்த்துறது மூலமா பல்லாயிரம் கோடிகள் லாபம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படி செய்யறாங்கன்றத விரிவா கியூரியஸ் பிரதீப் சேனல்ல ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட ஆர்வத்தை இந்த வீடியோ தூண்டும். இந்த அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போனார்ல இந்த முதியவர், அவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அவர் அடுத்த நாள் காலையில முழிச்சுக்கிறாரு. இந்த முதியவர் கண் முழிச்ச பிறகுதான் அவருக்கே தெரியுது அந்த கிராமத்துல 37 பேர் இறந்துட்டாங்கன்னு. உண்மையை சொல்ல போனா வெறும் மனிதர்கள் மட்டும் இந்த கிராமத்துல இறக்கலாங்க. அந்த கிராமத்தை சுத்தி இருந்த லைஃப் ஸ்டாக்லாம் இறந்துச்சு, ஆடு மாடு எல்லாம் இறந்துச்சு. ஆக்சுவலா அந்த கிராமத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. உண்மையிலேயே இந்த சம்பவத்துல இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த 37 பேர் ஏன் இறந்தாங்க, எப்படி இறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியல. இன்ஃபேக்ட் கமரூன் கவர்மெண்ட் ஒரு டீம் ஆஃப் சயின்டிஸ்ட் லேக் மனோன் பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு அனுப்புறாங்க. அவங்களும் இறந்து போன இந்த கிராமத்து மக்களை அனலைஸ் பண்றாங்க, அவங்களோட சடலத்தை வச்சு ரிசர்ச் பண்றாங்க. ஆனா விஞ்ஞானிகளுக்கே ஏன் இந்த மக்கள் இறந்தாங்கன்னு தெரியல. தே ஜஸ்ட் ஹேட் அ தியரி, ஹைபோதேசிஸ், அவ்வளவுதான். அது என்ன தியரின்றத இந்த வீடியோட பின்பகுதியில பார்ப்போம். அதற்கு முன்னாடி இதை விட பெரிய பிரச்சனை கேமரூன் கண்ட்ரிக்கு இருந்தது. அது என்னன்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1984ஆம் வருடம் லேக் மனோனுக்கு பக்கத்துல இருக்க மக்கள் எல்லாம் ஏன் இறந்தாங்கன்னு தெரியாமையே இறந்தாங்கள. இந்த பிரச்சனை இந்த 37 பேரோட இறப்போட முடிய போறதில்ல. அடுத்த 2 வருஷத்துல இதே மாதிரி ஏன் இறந்தாங்கன்னு தெரியாமலையே லேக் மன்னோன் பக்கத்துல இறந்தவங்கள போல 50 மடங்கு மக்கள் இறக்க போறாங்க. 1800 பேர் ஏன் செத்தோன்னு தெரியாமலையே சாக போறாங்க. லேக் மன்னோன்ல நடந்தது வெறும் ஆரம்பம் மட்டும்தான், அது முடிவில்லை. ஆகஸ்ட் 21ஆம் தேதி 1986ஆம் வருடம் இந்த லேக் மன்னோன்ல இருந்து 60 மைல் தூரத்துல லேக் நயாஸ்னு ஒரு ஏரி இருக்கு. இந்த ஏரியில அந்த நாள் ஒரு சந்தை நாள். இந்த பகுதியை சுத்தி உள்ள பல கிராமத்து மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா வாரத்துல ஒரு நாளைக்கு லேக் நயாஸ் பக்கத்துல இருக்க கிராமத்துல ஒன்று கூடுவாங்க, ஒரு சந்தையை உருவாக்குவாங்க. அவங்களோட பொருட்கள் எல்லாம் இந்த சந்தை நாள் அன்னைக்கு விற்பாங்க. அந்த நாள் தான் ஆகஸ்ட் 21ஆம் தேதி. இந்த சந்தைக்கு யூஸ்வலாவே நிறைய பேர் வருவாங்க. அப்படிதான் இந்த சந்தைக்கு ஃபாதர் ஆண்டனியும் வந்தாரு. இந்த சந்தையில அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு இந்த கிராமத்திலே கட்டப்பட்ட ஒரு மிஷனரி பில்டிங்ல போய் தங்கினாரு. அங்கேயே அன்னைக்கு நைட் போய் உறங்கிட்டாரு. ஃபாதர் ஆண்டனி உறங்கின அதே சமயத்துல இந்த கிராமத்தை சேர்ந்த எஃப்ரியன் அப்படின்ற ஒரு நபரும் அவரோட வீட்டுல உறங்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு பயங்கரமான சத்தங்கள்லாம் கேக்குது. ஏதோ பாறைகள் உருள்ற மாதிரி சத்தங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அதை பெருசா கண்டுக்காம எஃப்ரியன் உறங்கிடுறாரு. இந்த கிராமத்துல எஃப்ரியன் மட்டும் வினோதமான இந்த சத்தத்தை கேட்கல, இந்த கிராமத்துல வசிக்கிற ஹெலிமான்ற பொண்ணுக்கும் வித்தியாசமான வாய்ஸஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சது. எக்கோஸ் அடிக்கிற மாதிரியான வாய்ஸஸ் கேட்க ஆரம்பிச்சது. உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா பயந்துகிட்டே அவங்க வீட்டுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு டோரோட இடுக்குகள் வழியா பார்க்க ட்ரை பண்றாங்க. அப்போ லேக் நயாஸ் மேல ஒரு மிகப்பெரிய வெள்ளை மேகம் மூடி இருக்கு. ஒரு ஏரியே வெடிச்சா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய வெடி விபத்துக்கு பிறகு அந்த இடத்துக்கு மேல புகை சூழும்ல, அந்த மாதிரியான ஒரு காட்சியை ஹெலிமா பாக்குறாங்க. அடுத்த சில வினாடிகள்லயே அந்த கதவுக்கு பக்கத்துல ஹெலிமா மயங்கி விழுறாங்க. அடுத்த நாள் காலையில இந்த கற்கள் விழுற மாதிரியான சத்தங்கள் கேட்டுக்கிட்டே உறங்கினார்ல எஃப்ரியன், அவர் முழிக்கிறாரு. அவரோட வீட்டு பக்கத்துல இருக்க லேக் நயாஸ் கிட்ட போய் பாக்குறாரு. அந்த லேக் மொத்தமுமே சிகப்பு கலர்ல இருக்கு. என்னடா நடக்குது இங்கன்னு எஃப்ரியன் ஒரு செகண்ட் யோசிக்கிறதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சத்தம் எஃப்ரியனோட காதுகள்ல தொலைச்சது. அது என்னன்னா ஹெலிமாவோட அழுகுரல். ஆக்சுவலா ஹெலிமாவும் அந்த சமயத்துல தான் விழிச்சிருக்காங்க. அவங்க எழுந்து பார்த்தா அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே இறந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உறவினர்கள்னு மொத்தம் 35 பேர் அவங்க வீட்டு பக்கத்துல வசிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் கூட உயிரோட இல்ல, எல்லாருமே இறந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து ஹெலிமா கதறி அழுற சத்தம் தான் எஃப்ரியனோட காதுகள்ல விழுந்தது. எஃப்ரியன் அந்த அழுகுரல் கேட்டு பதறி அடிச்சுக்கிட்டு ஹெலிமாவோட வீட்டு பக்கத்துல போய் பாக்குறாரு. ஹெலிமாவோட வீடு முழுக்க பிணங்களா கிடக்கு. பயந்து போன எஃப்ரியன் தன்னுடைய வீட்டுக்கு போய் பாக்குறாரு. தன்னுடைய வீட்டுல இருக்கவங்களும் எல்லாருமே இறந்துட்டாங்க. ஆக்சுவலா எஃப்ரியனுக்கு அல்ல இல்ல, இதுதான் உலகத்தோட எண்டோன்னு நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சாரு எஃப்ரியன். அந்த கிராமத்து முழுக்க உயிரோட இருக்க மக்களை தேடி ஓட ஆரம்பிச்சாரு எஃப்ரியன். அப்ப அவர் போகும்போது தெருக்கள் முழுக்க பிணங்களா இருக்கு, வீடுகள் முழுக்க பிணங்களா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிராமத்து மக்கள் மட்டும் இறக்கல, மனிதர்கள் மட்டும் இறக்கல, அந்த கிராமத்துல இருந்த கால்நடைகளும் இறந்தது, ஆடு மாடுகள்லாம் இறந்தது. அந்த கிராமத்திலேயே மொத்தம் 6 பேர் மட்டும் தான் சர்வை பண்ணாங்க. அதுல 3 பேர் தான் எஃப்ரியன், ஹெலிமா அண்ட் அந்த ஃாதர் ஆண்டனி. ஆக்சுவலா உண்மை சொல்லணும்னா இந்த கிராமம் மட்டும் அஃபெக்ட் ஆகல, லேக் நயாஸை சுத்தி இருக்க பல கிராமங்கள் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆச்சு. அன்னைக்கு ஒரு நாள் இரவுல மட்டும் 1800க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போனாங்க. இதற்கு பிறகு ஃாதர் ஆண்டனி என்ன செய்யறாருன்னா இறந்து போனாங்கல்ல அந்த கிராமத்து மக்கள் அவங்களுடைய சடலங்கள் எல்லாம் புதைக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாரு. பட் பிரச்சனை என்னன்னா அந்த கிராமத்துல பல்வேறு மதங்களை ஃபாலோ பண்றவங்க இருந்தாங்க. அதனால அவங்க எல்லாருக்குமே ஒரே முறையில புதைக்க முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாடு இருந்தது. அதனால அந்த கிராமத்துல இருந்த மக்கள்லாம் மாஸ் பரியலுக்கு சம்மதிக்கல. அண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிராமத்துல உயிரோட இருந்ததே 6 பேர் தான். இந்த 6 பேர் சேர்ந்து எத்தனை பேருக்கு குழியை தோண்ட முடியும், எத்தனை பேரோட உடலை புதைக்க முடியும்? அதனால இது ஒரு இம்பாசிபிள் டாஸ்கா இருந்தது. அடுத்த பிரச்சனை என்னன்னா இந்த லேக் நயாஸை சுத்தி இருக்க பல கிராமங்கள்ல எக்கச்சக்க பேர் இறந்த மாதிரி பல பேர் உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல. ஏன்னா நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலே 20 மைல் தூரத்துல இருந்தது. மர்மமான முறையில 1800 பேர் இந்த கிராமங்கள்ல இறந்ததுனால சுத்தி உள்ள கிராமத்து மக்கள்லாம் இந்த கிராமத்துக்குள்ள வரவே பயந்தாங்க. எங்க இந்த கிராமத்துக்குள்ள போனா நாம இறந்துருவோமோன்னு பயந்தாங்க. அதனால அடுத்த 2 நாள் இந்த கிராமங்கள்ல இருக்க மக்களை காப்பாத்த யாருமே இந்த கிராமத்துக்குள்ள வரல. ஒரு வழியா 2 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஃாதர் டின்வான் என்ற நபர் என்ன செய்யறாரு, வாலண்டியர்ஸ் கேதர் பண்றாரு. அவங்கள எல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த கிராமத்துக்குள்ள போறாரு. அப்ப அவர் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா ஆல்ரெடி இந்த மக்கள்லாம் இறந்து 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாளா இவங்களுடைய சடலம் புதைக்கப்படவே இல்ல. அதனால இந்த பாடிஸ்லாம் அழுக ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த அழுகுன பாடிஸ்லாம் வெளிய வச்சிருந்தோம்னு வெச்சுக்கோங்களேன், இதனாலேயே டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும். சோ ஒரு மாஸ் பரியல் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஃாதர் டின்வர்ட் ஆள் ஆனாரு. அப்பயே இந்த லேக் நயாஸை சுத்தி இருக்க கிராமத்து மக்கள்லாம் இந்த மாஸ் பரியலுக்கு எதிர்த்தாங்க. பட் ஃாதர் டின்வர்ட் இந்த மக்களுக்கு புரிய வச்சாரு, இவங்கள மட்டும் இப்ப புதைக்கலனா இதை விட ஒரு பெரிய நோய் வந்து மறுபடியும் மக்கள் கொத்து கொத்தா சாவாங்கன்னு சொன்னாரு. அதனால இந்த கிராமங்கள்ல இறந்த மக்கள் எல்லாம் மாஸ் பரியல் செஞ்சாங்க. இதற்கு பிறகுதான் கவர்மெண்ட் ஆர்மிய இந்த கிராமங்களுக்குள்ள சென்ட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த ஈவென்ட்ல சர்வைவ் ஆன கிராமத்து மக்களுக்குலாம் இந்த பகுதியில இருந்து சில 100 மைல்கள் தள்ளி ஒரு டெம்பரரி கேம்ப அமைச்சு தராங்க கவர்மெண்ட். இந்த டெம்பரரி கேம்ப்லயும் மக்கள் ஆக்சுவலா சாக ஆரம்பிச்சாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, இந்த கிராமத்துல வாழ்ந்த முக்காவாசி பேர் விவசாயிகள். இவங்களோட பிழைப்பு எல்லாமே இந்த கிராமத்துல விளையிற பயிர்களை நம்பியும் கால்நடைகளையும் நம்பி தான் இருந்தது. இதன் மூலமா வர ப்ராடக்ட்ஸை தான் இந்த மக்கள் விற்று அவங்களோட பிழைப்பை நடத்திட்டு வந்தாங்க. பட் இப்போ இந்த ஃபார்மர்ஸால அவங்களுடைய அக்ரிகல்ச்சரல் லேண்டையும் பயன்படுத்த முடியாது. அவங்களுடைய கால்நடைகள் எல்லாமே இறந்துருச்சு. வேற இதையும் தாண்டி உயிரோட இருக்க கால்நடைகள் இன்ஃபெக்ட் ஆயிருக்குமோன்னு பயந்தாங்க மக்கள். அதனால அந்த கால்நடைகளோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணாலோ இல்ல மீட்டை சாப்பிட்டாலோ மறுபடியும் நம்ம இறந்துருவோமோன்னு பயந்தாங்க மக்கள். அதனால அவங்களால உயிரோட இருக்க கால்நடைகளையும் ஏன் விளைச்சல் தந்த நிலங்களையும் பயன்படுத்த முடியல. இதனால காசு இல்லாம பட்னியில செத்தாங்க சில பேர். தன்னோட எல்லா உறவினர்களும் செத்துட்டாங்களே என்ற வருத்தத்துல தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க சில பேர். கேட்கவே பயங்கர தீவிரமா இருக்குல்ல இந்த சம்பவம். உண்மையிலேயே இந்த ஈவெண்ட் எப்படிதான் நடந்தது, யார் இந்த மக்களை கொன்னாங்க, இந்த மக்கள் இறப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கேமரோனுடைய மக்கள் இந்த ஈவெண்ட்டை பார்த்து என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, கடந்த சில ஆண்டுகளாவே கேமரூனுடைய கவர்மெண்ட் அன்ஸ்டேபிளா இருந்திருக்கு. கிராமத்துல வாழ்ற நிறைய மக்கள் இந்த கவர்மெண்ட் எதிர்த்து குரல் கொடுத்திருக்காங்க. அதனால கவர்மெண்ட் இந்த மக்களை அடக்கிறதுக்காக ஏதோ ஒரு புது வகையான வெப்பனை தயாரிச்சு லேக் நயாஸ் பக்கத்துல இருக்க மக்களை கொன்னுச்சான்றது தான் பல பேரோட தியரியா இருந்தது. பட் இந்த தியரியில இருந்த பிரச்சனை என்னன்னா, கேமரூன் நாடு ஆல்ரெடி ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த சமயத்துல அவங்க இந்த மாதிரி ஒரு மாஸ் ஜெனோசைட் பண்ணாங்கன்னா தேவையில்லாம மற்ற நாடுகள் அவங்களோட பிரச்சனைக்குள்ள நுழையும். முக்கியமா இந்த சமயங்கள்ல எல்லாம் 1980 சமயங்கள்ல எல்லாம் எப்படா பிரச்சனை நடக்கும், நம்ம எப்படா மற்ற நாட்டுக்கு போய் பஞ்சாயத்து பண்ணுவோம் அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து இன்டர்நேஷனல் லெவல்ல பண்ணிட்டு இருந்தது அமெரிக்கா. சோ கேமரூன் அவங்க மக்களே கொன்னா அவங்களுக்கு தான் ஆபத்து அதிகமே தவிர அவங்க பிரச்சனைக்கான சொல்யூஷனா அது அமையாது. இதன் அடிப்படையில இரண்டாவது கான்ஸ்பிரசி தியரி கேமரூன் நாட்டுக்குள்ள பரவ ஆரம்பிச்சது. அது என்னன்னா, நம்ம கவர்மெண்ட் இதை செய்யல சரி, இதை ஏன் யுஎஸ் கவர்மெண்ட் செஞ்சிருக்க கூடாது, யுஎஸ் அவனுடைய அணு ஆயுதங்கள் எல்லாம் மற்ற நாடுகள்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான், அந்த மாதிரி ஒரு சூப்பர் வெப்பனை ஏன் ஆப்பிரிக்காக்குள்ள டெஸ்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு தியரிஸ் பரவ ஆரம்பிச்சது. பட் இந்த தியரியிலயும் இருந்த பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு பேரு லேக் நயாஸ் பக்கத்துல இறந்த பிறகு கவர்மெண்ட் சும்மா இருக்குமா? அதனால கவர்மெண்ட் மறுபடியும் ஒரு டீம் ஆஃப் சயின்டிஸ்ட் லேக் நயாஸ்க்கு அனுப்பிச்சாங்க. இந்த விஞ்ஞானிகள் லேக் நயாஸ் பக்கத்துல உள்ள கிராமங்கள்ல இருந்த பிணங்களை எல்லாம் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த கிராம பகுதிகளையும் அனலைஸ் பண்ணாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, அந்த பகுதிகளில் எந்த ஒரு கெமிக்கல் வெப்பனோ இல்ல நியூக்ளியர் வெப்பனோ பிளாஸ்ட் ஆகலன்றது அவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சது. சோ எந்த ஒரு வெப்பனமே பயன்படுத்தப்படாம 1800 பேர் ஒரு பகுதியில இறந்துட்டாங்கன்னா அடுத்து என்ன கான்ஸ்பிரசி தியரி உருவாகும்? எஸ், தி பாராநார்மல் எலிமெண்ட். ஆப்பிரிக்காவுடைய ஏரிகள் பக்கத்துல வாழ்ற கிராமத்து மக்களுக்குலாம் சில புராண கதைகள் இருக்கு, மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் இருக்கு. இந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த பகுதியில நிறைய மேஜிக்கல் லேக் இருக்கா, இந்த ஏரிகளுக்குலாம் உயிர் இருக்குமா, இந்த ஏரிகள் எப்படி உயிர் வாழும்னா அடுத்தவர்களுடைய ஆன்மாவை உட்கொள்றது மூலமா, சோல்ஸை உரியறது மூலமா இந்த ஏரிகள் உயிர் வாழுமா. இன்னும் சில புராண கதைகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஏரிகள் வெடிக்கும்னு சொல்லுது, ஏரிகள் கோபமானதுன்னு சொல்லுது. இன்னும் சில புராண கதைகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நீர் தெய்வம் இருக்காங்க, அந்த நீர் தெய்வம் தான் மக்களுக்கு நீரை தந்து அவங்கள விவசாயத்து மூலமா வாழ வைக்கிறாங்க, பணக்காரனாக்குறாங்க. அந்த நீர் தெய்வத்துக்கு மட்டும் கோபம் வந்துருச்சுன்னா ஏரிகளை வெடிக்க வச்சு மக்களை சாவடிப்பாங்கன்னு இருக்கு. சோ லேக் நயாஸை சுத்தி இருக்க கிராமங்களை அனலைஸ் பண்ண விஞ்ஞானிகள்ல என்ன விஷயத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ்ல புராண கதைகள்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு. அது என்னன்னா, லேக் கோபமா இருக்கும், லேக் வெடிக்கும். அது எப்பறா ஒரு ஏரி வெடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேமரூன்ல இருக்க லேக்ஸ் எல்லாமே கிரேட்டர் லேக்ஸ். அதாவது 37 பேர் லேக் மனூன் பக்கத்துல செத்தாங்களே அதுவும் ஒரு கிரேட்டர் லேக். 1800 பேர் லேக் நயாஸ் பக்கத்துல செத்தாங்களே அதுவும் ஒரு கிரேட்டர் லேக். கிரேட்டர் லேக்னா வேற ஒண்ணும் இல்லங்க, எரிமலைகள் இருக்குல்ல, அந்த எரிமலையில இருக்க ஓட்டைகள் வழியா தானே லாவாவே வெளியே வரும். இந்த ஓட்டைகள் சில எரிமலைகள்ல மூடிடும், ஆனாலுமே இந்த ஓட்டைகள் ஒரு பெரிய பள்ளமா தான் இருக்கும். இந்த பள்ளத்துல நீர் சேர்ந்து ஏரி உருவாகும். இதுதான் கிரேட்டர் லேக். சோ விஞ்ஞானிகள் முதல்ல என்ன நினைச்சாங்கன்னா, இந்த கிரேட்டர் லேக்ஸ் அடியில இருக்க எரிமலை வெடிக்க ட்ரை பண்ணிருக்கணும். அப்போ எரிமலைக்கு உள்ள இருக்க விஷவாயுகள் இந்த லேக் வழியா வெளியே வந்திருக்கணும், அந்த விஷவாயுனால இந்த மக்கள் எல்லாம் இறந்துருக்கணும்ன்றதுதான் இந்த விஞ்ஞானிகளோட தியரியா இருந்துச்சு. இதை ப்ரூவ் பண்றதுக்காக இந்த விஞ்ஞானிகள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த லேக் வாட்டரோட சாம்பிள்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் லேக் நயாஸோட ஆழத்துல இருக்க கீழ் மட்டத்துல இருக்க வாட்டர் சாம்பிள்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த லேக்கோட பெட் கீழ் பகுதியை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த விஞ்ஞானிகளுக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னா, அந்த லேக்ல எந்த வால்கானிக் எரப்ஷனுமே நடக்கல, அந்த லேக் உடைய வாட்டர்ல சல்ஃபர் கண்டென்ட் அதிகமா இல்ல. பட் இந்த டெஸ்ட் வேற ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுச்சு, இந்த லேக் நயாஸ்ல இருக்க தண்ணியில அதிகமான கார்பன் டை dioxide இருந்தது. அதாவது ஒரு கார்பனேட்டட் வாட்டர் லேக் நயாஸ்ல இருக்க தண்ணீர் இருந்தது. கார்பனேட்டட் வாட்டர்னா வேற ஒண்ணும் இல்லங்க. இன்னைக்கு நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்கல அது ஒரு கார்பனேட்டட் வாட்டர். அந்த தண்ணியில அதிக அளவு கார்பன் டை ஆக்சைட கலந்திருப்பாங்க. இதே மாதிரி தான் லேக் நயாஸோட தண்ணியிலயும் முக்கியமா அந்த ஏரியோட அடிமட்டத்துல இருக்க நீர்ல அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு கலந்திருந்தது. சோ 2 வருஷத்துக்கு முன்னாடி லேக் மனூன் பக்கத்துல 37 பேர் இறந்தாங்கன்னு சொன்னல. அப்ப விஞ்ஞானிகள் ஒரு ஹைபோதேசிஸ கிரியேட் பண்ணாங்கன்னால அது என்ன ஹைபோதேசிஸ்னா லிம்னிக் எரப்ஷன். லிம்னிக் எரப்ஷன்னா வேற ஒண்ணும் இல்லங்க. நீங்க ஒரு கூல் ட்ரிங்கை குலுக்கிட்டு ஓபன் பண்ணும்போது அந்த வாட்டர்ல இருக்க கூல் ட்ரிங்க்லாம் பிரஷர் அதிகமாகி எக்ஸ்ப்ளோட் ஆகுதுல, அதே மாதிரி தான் ஒரு லேக்கோட அடிபாகத்துல அதிகமான கார்பன் டை ஆக்சைடு கலந்திருந்தா அந்த லேக்ல ஒரு மாற்றம் ஏற்படும் போது அந்த லேக்கும் வெடிக்க ஆரம்பிக்கும். இதுதான் லிம்னிக் எரப்ஷன். சோ சயின்டிஸ்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த லேக் நயாஸ்கே ஏதாவது அதிர்வு கொடுக்கிற அளவுக்கு ஏதாவது ஈவென்ட் பக்கத்துல நிகழ்ந்திருக்கான்னு பார்த்திருக்காங்க. அப்பதான் விஞ்ஞானிகளுக்கே தெரிய வந்திருக்கு அந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்குன்னு. இதனால தான் எஃப்ரியன் என்ற நபருக்கு கற்கள் விழுற சத்தம் நைட் ஃபுல்லா கேட்டிருக்கு. அதே மாதிரி இந்த லேண்ட்ஸ்லைட் நிகழ்ந்த பிறகு அந்த லேக் நயாஸ் வெடிச்சு உருவான கிளவுட தான் ஹெலிமா பார்த்திருக்காங்க. இந்த சம்பவத்தினால அந்த பகுதியில எக்கச்சக்க கார்பன் டை ஆக்சைடு லேக் நயாஸ்ல இருந்து வெளி வந்திருக்கணும். இதனால அந்த மக்கள்லாம் இறந்திருக்கணும்ன்றது தான் தியரி. இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க சயின்டிபிக் தியரி லேக் நயாஸ் பக்கத்துல இருக்க மக்கள்லாம் லிமினிக் எரப்ஷன் மூலமா இறந்தாங்கன்றது மட்டும்தான். சரி, லேக் நயாஸோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சான்னு பாத்தீங்கன்னா லேக் நயாஸும் ஒரு முடிவு இல்லங்க. ஆக்சுவலா இந்த பிரச்சனைய லேக் மனூன்ல நடக்கும் போதே லேக் மனூனை சுத்தி இருக்க 37 பேர் சாகும் போதே அனலைஸ் பண்ணி அதற்கான ப்ராப்பரான ஸ்டெப்பை கேமரூன் கவர்மெண்ட் எடுத்திருந்தா இன்னைக்கு 1800 பேரை காப்பாத்தி இருக்கலாம். சரி, இப்ப 1800 பேர் இறந்துட்டாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா இதோட இந்த இறப்பு முடிய போறது இல்ல. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு ஆப்பிரிக்கால இருக்க கவர்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு ஏரியில இருக்க கார்பன் டை ஆக்சைடோட அளவை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா லேக் கிவுல லேக் நயாஸ் மாதிரியே அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ள கலந்து இருக்கு. லேக் கிவோட அடிமட்டத்துல கான்சென்ட்ரேட்டட் கார்பனேட்டட் வாட்டர் இருக்கு. உண்மையை சொல்ல போனா லேக் கிவோ லேக் நயாஸ் அளவுக்கு பெருசு இல்ல, அதை விட பல மடங்கு பெருசு. சோ லேக் கிவுல மட்டும் ஏதாவது அதிர்ச்சி நடந்து லேக் கிவு வெடிச்சதுன்னா, லேக் கிவுல லிமினிக் எரப்ஷன் நடந்துச்சுன்னா 3000 கியூபிக் கிலோமீட்டர் கார்பன் டை ஆக்சைடு வெளியாகும்னு சொல்றாங்க. இதன் மூலமா லேக் கியூவை சுத்தி இருக்க லட்சக்கணக்கான மக்கள் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் ஒரே நாள்ல இறப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா லேக் நயாஸ் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இன்னமும் லேக் கியூல இருக்க கார்பன் டை ஆக்சைடை காங்கோ கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணலன்னு சொல்றாங்க. இந்த கார்பனேட்டட் வாட்டரை ரிமூவ் பண்றதுக்கான செயல் திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஆனா அதுலயுமே நிறைய ஊழல்கள் நடந்து இந்த திட்டங்கள்லாம் ஒழுங்கா செயல்படுத்தப்படலன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இங்க இருக்க பிரச்சனை என்னன்னா தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல இருக்க மக்களோட உயிர் ஒரு உயிராவே கருதப்படுறது இல்ல. அதனாலதான் ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சோம், மக்கள் சாக போறாங்கன்னு தெரிஞ்சோம், அதற்கான திட்டங்களும் செயல்முறைகளும் சரியா செயல்படுறது இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? லேக் நயாஸ பத்தியும் லேக் கியூவை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. கூடிய சீக்கிரமே நான் வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.